இப்போ தக்காளி ஊத்தப்பம் சுட்டு காட்ட போறேன். ஓகேயா? அதுக்கு மாவு, இட்லி மாவு வச்சுங்கோ. அது தக்காளி இப்படி நறுக்கி வச்சுங்கோ, ஸ்லைஸா ஸ்லைஸா. ஓகே ஓகே. இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன், அத ரொம்ப சன்னமா விடாதுக்கு இந்த மாதிரி விட்டுவோங்கோ. இது இப்போ இதுல இந்த தக்காளி நறுக்கி வச்சிருக்கோமே, அது அழகா போடாது. குட்டிகளுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு அழகுக்கு இந்த மாவுகளை எடுத்து என்ன வேணா பண்ணலாம், மாத்தி 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 பண்ணலாம். தின்சா பண்ணி கொடுக்கறத வாழ்க்கையெல்லாம் ஒரு இந்த மாதிரி நிறைய வச்சுங்கோ. ஓகே. என்னட்டு அதை நல்லா தீட்டி போட்டு நல்லா வேகிறது. ஹையில தான் இருக்குல்ல? ஹையில தான் இருக்கு. சிம்மில் வச்சா உங்களுக்கு மொறு மொறுமா இருக்கும். இது இப்போ வெந்தாச்சு, இதை முள்ள நல்லா திருப்பிங்கோ. இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதுக்கு நீங்கள் அதே மாதிரி சட்னி சாம்பார் மிளகாப்பொடி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுங்கோ. இது பார்க்கறத எல்லாருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு பார்க்கறத இன்னும் ஜாஸ்தி ஒரு இதாக இருக்கும். ஓகே. தக்காளி ஊத்தப்பம். தக்காளி ஊத்தப்பம்.